மூவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். உலக திரைப்பட விழாக்களில் விருதுகள் பெற்ற திரைப்படங்களை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற படம் ஒரு தென்னாப்பிரிக்க திரைப்படம். படத்தினுடைய பேர் வந்து கேச்சிங் ஃபீலிங்ஸ். இந்த படம் வந்து 2017 திரைக்கு வந்தது. இந்த படத்தினுடைய இயக்குனர் கேகிசோ லெட்டிகா. இவர் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு மாறுபட்ட கதையை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸ் அப்படின்ற பேரில் வந்து ஜோகனஸ்பர்க், சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய தலைநகரம் ஜோகனஸ்பர்கில் வந்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை பார்ப்பவர் மேக்ஸ். ஒரு நல்ல பேராசிரியர். அவருக்கு கீழே வந்து நிறையா வந்து மாணவர்கள், மனைவிகள், நிறைய பேர் ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்க. அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவங்களுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு உந்து சக்தியாகவும் வழிகாட்டியாகவும் இவர் இருப்பார். பொதுவாக அப்படின்னா கல்லூரி பேராசிரியர்னாலே சில பேர் வந்து அப்படியே ஆசிரியர் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே ஒரு காலரை தூக்கி விட்டு அப்படியே இருப்பாங்க. மாணவர் மாணவிகள்லாம் ரொம்ப தனக்குள்ள ரொம்ப அடக்கமாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. மேக்ஸ் வந்து அப்படிலாம் கிடையாது. மேக்ஸ் வந்து நண்பர் எல்லோரு கூடயுமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே பழகுவார். அப்படியே அவங்க கூட எல்லோரையும் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் கூட்டு போவார். அப்படியே உணவகத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு சர்வசாதாரணமாக ஒரு நண்பன் மாதிரியே இருப்பார். அந்த தனக்கு தன்னுடைய மாணவர்கள் மாணவிகள்கிட்ட சரிசமமாக பழகுவார். ரொம்ப இயல்பாக பழகுவார். ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே வந்து ரொம்ப இயல்பான ஒரு பழக்கத்தில் இருப்பார் எல்லாத்தையுமே. அதனால் பொதுவாக வந்து மேக்ஸை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் வந்து எந்த விதமான கர்வமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அறிவாளி. அப்படி இருக்கும்போது இவருடைய ஆராய்ச்சி வந்து மாணவர்களும் மாணவிகளும் வந்து மேக்ஸுக்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாலே எல்லாருமே பிரியப்படுவாங்க. இவருக்கிட்ட பணி அப்படி இருக்கக்கூடியதில் வந்து ஒரு கருப்பின பிளாக் கேர்ள், நீக்ரோ கேர்ள் ஒரு மனைவி ஒருத்தி இருப்பா. அவளுக்கு வந்து மேக்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு காந்தம் மாதிரி அப்படி ஒரு மனசுக்குள்ளே வந்து இவர் மேலே ஒரு பிரியம், ஒரு ஈடுபாடு. இது ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டுருக்கோம். இதுக்கடையில் மேக்ஸினுடைய மனைவி பேர் வந்து சாம் கலோ. அவங்க வந்து ஒரு அருமையான மனைவி. இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஒரு அருமையான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்னென்னா, சாதாரணமாக இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஒரு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் வந்து சிறிதும் எதிர்பாராமல் ஒரு மூணாவது நபர் வந்து எவனா ஒருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சிருவான் வாழ்க்கையில். அந்த உள்ளே நுழைஞ்ச பிறகு இந்த அருமையாக போய்கிட்டு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் வந்து இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து நரக வாழ்க்கையாக மாற ஆரம்பிச்சிடும். இது பொதுவாக வந்து பல இடங்களில் சர்வசாதாரணமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதை நம்ம எல்லா இடங்களையும் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச பல பேருடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரிலாம் நடக்கும். கணவன் மனைவி ரெண்டு பேருமே வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது சம் தேர்ட் பர்சன் வந்து யாராவது என்ட்ரி ஆகி அந்த ஏற்கனவே இருந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் உண்டாகி சிக்கல்களாகி அந்த குடும்ப வாழ்க்கையிலே பல அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷமே கெட்டுப்போய் அப்படின்ற ஒரு சூழல்லாம் க்ரியேட் ஆகிரும். இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஒரு நிகழ்வு நடந்துடும். இப்போ என்னென்னா, அமெரிக்காவிலேருந்து ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், அவர் வந்து கெய்னர் மில்லர் அப்படின்னு சொல்லி பேர். அவர் வந்து ஒரு பாப்புலர் ரைட்டர், நிறையா புத்தகங்கள்லாம் எழுதி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேம்னு கூட சொல்லலாம். சர்வதேச லெவலில் உலகம் ஃபுல்லாக அவர் பேரை சொன்னாலே தெரியும், கெய்னர் மில்லர்னாலே தெரியும். அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான ஃபிகர். அவர் வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தடவை, இப்போ வழக்கமாக அந்த வெளியே இருந்தெல்லாம் எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து சொற்பொழிவாற்றுக்காரங்கெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு இதே மாதிரி சொற்பொழிவு ஒரு விழாவுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து அவரை வந்து ஹெய்னர் மில்லரை வந்து இங்கே வர வச்சுருப்பாங்க. அந்த ஹெய்னர் மில்லர் வந்து அங்கே வந்திருக்க டைமில் வந்து இவரை வந்து மேக்ஸை வந்து அவருக்கு அறிமுகப்படுத்துவாங்க. மேக்ஸ் வந்து இவருடைய பேர் ஆல்ரெடி தெரியும் மேக்ஸ்க்கு, ஏன்னா இவருடைய புத்தகங்கள், இவர் பேரை சொன்னோடனே மேக்ஸ் வந்து அவருடைய புத்தகத்தினுடைய பேரை சொல்லிடுவார். அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு க்ரியேட் ஆகிரும். ரெண்டு பேரும் பல விஷயங்களை மனசு விட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு உணவகம், அங்கே வந்து மது அருந்தக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அளவுக்கு மேலே தண்ணி அடித்து அளவுக்கு மேலே மது அருந்தி போதையில் வந்து சுயநினைவு இல்லாமல் அப்படியே கீழே விழுந்துருவார் ஹெய்னர் மில்லர். இதை பார்த்த உடனே அப்போ தான் அவருக்கு தெரியும், அவருக்கு மருத்துவர்கிட்ட வந்து அவரை கொண்டு போனால் அவருக்கு வந்து உடம்புல கொஞ்சம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஹார்ட்டெல்லாம் வீக்காக இருக்குது, லங்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி இப்படின்ற பல பிரச்சனைகள். இதெல்லாம் சொன்ன உடனே இவர் வந்து கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அவர் ஒரு மருத்துவ இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருந்து அவர் கொஞ்சம் உடம்பை சரியாக கவனிக்கணும், உடல் ரொம்ப கெட்டு போயிருக்கு, ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படி இப்படின்றது சொன்ன உடனே அப்போ மேக்ஸ் என்ன பண்ணுவார், மேக்ஸும் இவரும் வந்து ஒரு நண்பர் மாதிரி பழகிட்டாங்க வந்த இடத்துல. அப்படியே வந்து இவருக்கு உடம்பு இல்லாமல் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சரி அப்படியே பார்க்காம கண்டுக்கிறாமல் விட்டுற முடியுமா? அப்போ இவர் என்ன பண்ணுவார், ஹெய்னர் மில்லர்கிட்ட ஒன்று செய்யுங்க,
உங்கள் வந்து நீங்கள் எங்கே வெளியூரில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து உடம்பு பாதிச்சு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது எப்படியாவது வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கவனித்து தான் ஆகணும். இவர் தான் நான் முதலில் சொன்னேன்ல, இவர் ஒரு அருமையான மனிதர் மேக்ஸ்னு சொல்லிட்டு, அதாவது மாணவர்கள் மாணவிகள்டே ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய ஒரு ஆள், அவ வந்து ஹெல்பிங் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஆள், மனிதாபிமானம் உள்ள ஆள், மனித நேயம் உள்ளவர், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவர், அப்படி இருக்கக்கூடியவர் என்னன்னா ஹெய்னர் மில்லருக்கும் நம்ம கூட மாட இருந்து கொஞ்சம் பக்கத்தில் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை வந்து ஹெய்னர் மில்லரை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவருக்கு ஒரு அறையில் வந்து அவர் படுக்கையில் படுக்க வச்சுட்டு அவருக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு அந்தந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டு மருந்துகள் இதெல்லாம் கொடுத்து அவருடைய உடம்பு வந்து குணமாகிறதுக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்யணுமோ அதை வந்து அந்த கணவன் மனைவி, அந்த அருமையான கணவன் மனைவி, அந்த ஜோடி, அந்த தம்பதிகள், அவங்க வந்து இவரை வந்து ஒரு நல்ல நண்பர் அப்படின்ற மாதிரி நினச்சி அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாடி டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக ஆகிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் வந்து அவர் பொதுவாக இவர் நாவலிஸ்ட் இல்லை, நாவலிஸ்ட் என்பது அவனும் ஒரு அறிவாளி தானே, நிறைய புத்தகங்கள்லாம் எழுதி உலக அளவில் பாப்புலரான ஒரு ஆள் வந்து எப்படி இருப்பார், அவர் நல்ல ஃப்ரீயாக பேசுவார். அது ரெண்டாவது சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு வரும்போது எல்லோரும் கூடயும் போது அவங்க உட்காந்து அப்படியே எல்லாருமே மது அருந்துவாங்க, பல விஷயங்களை பற்றி பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடிய இதில் வந்து இவர் வந்து அந்த சாம் கெலோ, இவருடைய ஒய்ஃப் இருக்குல்ல மேக்ஸினுடைய ஒய்ஃபு சாம் கெலோவுக்கு உடற்பயிற்சி இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சாச்சுன்னா உடற்பயிற்சி, அவங்க வீடு போனால் அப்படி அப்படின்னா வீட்டை சுற்றி ஒரு தோட்டம் செடி கொடி மரங்கள்லாம் நிறைய இருக்கும், அந்த இடத்துல அப்படியே காலை நேரத்துலேயே ஒரு 5 மணிக்கே பொழுது அப்போ தான் இன்னும் பொழுதே விடிஞ்சிருக்காது, அந்த 7 மணிங்களை வந்து எந்திரிச்சு போய் ஒரு ஒய்ஃபை கூட்டு போய் மேக்ஸினுடைய ஒய்ஃபுக்கு ஒரு உடற்பயிற்சி எல்லாம் எப்படி செய்யணும், கை காலெல்லாம் தூக்கி இப்படிலாம் பல உடற்பயிற்சியெல்லாம் இந்த யோகாவிலெல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த பேட்டர்னில் இவர் செஞ்சு காமிப்பார். இவளுக்கு வந்து உடம்ப நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு சாம் கிழவுக்கு ஒரு ஆசை, அதனால் இவர் மேக்ஸ் இவர் சொல்கிறதெல்லாம் ஹெய்னர் மில்லர் சொல்கிறதெல்லாம் வந்து அவள் கேட்பாள், கேட்டுட்டு அதே மாதிரி அவள் அந்த உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாள். இதை வந்து தூரத்துலேருந்து மேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னையா கிட்டத்தட்ட இந்த ஹெய்னர் மில்லர் அவனுக்கு உடம்பு சரி முடியும் சொல்லி கொண்டு வந்து வீட்டில் வந்து படுக்க போட்டு அவன் பக்கத்தில் இருந்தவனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுனா இவன் வந்து நம்ம இல்லை ஒய்ஃபு கூட இவ்வளோ நெருக்கமாக பழகிட்டு இருக்கான், ஒய்ஃபுக்கு வந்து நம்ம மனைவிக்கு வந்து உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அப்படி இவன் ஃப்ரீயாக வந்து அப்படியே சிரித்து பேசுகிறான், நம்ம இல்லாத நேரத்தில் கூட அப்படியே நம்ம வந்தோம்னா என் மனைவி கூட அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட இவனை வீட்டில் கூப்பிட்டு வந்தது தப்போ தவறோ, இந்தால பேசாமல் அங்கேயே பார்லேயே விட்டு வந்திருக்கணுமோ, நம்ம தேவையில்லாத ஒரு தொல்லையை வந்து வீட்டுக்கு நம்மளே கொண்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பார். இந்த ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க கூடாது, நம்ம பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி இவர் மனசுக்குள்ளே. இப்போ மனைவிகிட்டையும் இதை சொல்லவும் முடியாது, நீ ஏன் அந்தாள்கிட்ட போய் சிரிக்கிற அப்படின்லாம் போய் சொல்ல முடியுமா, ஏன்னா அவர் கல்லூரி பேராசிரியர், நல்லா படித்தவர், சாதாரண ஆள் கிடையாதுல்ல, அப்புறம் அவள் என்ன நினப்பா இவரை பற்றி, அதனால் இவர் மனசுக்குள்ளே அந்த கவலை இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ இதுக்கிடையில் வந்து அவருக்கு கேப்டவுன்லேருந்து, கேப்டவுன் அப்படின்னு பெரிய நகரம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து இவரை வந்து ஒரு அங்கே நடக்கக்கூடிய ஒரு பெரிய கருத்தரங்கத்துக்கு, அந்த கருத்தரங்கத்துக்கு இவரை வந்து அங்கே வர வச்சுருப்பாங்க. இவர் ஒரு ஆராய்ச்சி பேராசிரியர் அப்படின்ற முறையில் மேக்ஸை வந்து அங்கே வர வச்சுருப்பாங்க. அது ஏற்கனவே முன்னாடியே கமிட்டட் ப்ரோக்ராம், பல நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அந்த நாளில் வந்து நீங்கள் கலந்துக்கிறணும், சிறப்பு விருந்தினராக சீஃப் கெஸ்ட் வந்து கலந்துக்கிறணும், கெஸ்ட் லெக்சரர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இவரும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிருப்பார். இதுக்காக பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் அங்கே போய் இது மாதிரிலாம் அது போய் அங்கே போய் இது பண்ணி இவர் அந்த ஆராய்ச்சி கட்டுரையாக அந்த கான்ஃபரன்ஸில் வந்து இவர் போய் வாசிக்கணும், அதை பெருசாக தயார் பண்ணி பக்கம் பக்கமாக தயார் பண்ணி அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருப்பார். அந்த குறிப்பிட்ட நாள் வந்துடணும், அந்த குறிப்பிட்ட நாளில் இவர் போய் ஆகணும், ஏன்னா இது ஆல்ரெடி ஒத்துக்கிட்ட ப்ரோக்ராம், கட்டாயம் போய் தான் ஆகணும், அதை ஒன்றும் தள்ளி போட முடியாது. இங்கே நம்ம வீட்டில் உள்ள கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றக்காக வந்து அதை ஒத்தி போட முடியாது. வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி கேப்டவுனுக்கு கிளம்பி போயிடுறாரு விமானத்தில் போய் அந்த இடத்துக்கு போகிறாரு. அவருக்கு அங்கே வந்து சிவப்பு கம்பள வரவேற்புனே சொல்லலாம், ஏன்னா ஒரு புகழ்பெற்ற ஆராய்ச்சி பேராசிரியர் வந்திருக்காரு அப்படிம்போது இவர் பேர் வந்து அந்த பல்கலைக்கழகங்களுக்கு மத்தியில் இவருடைய பாப்புலர் ஃபிகர். இவர் மேக்ஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும், அந்தளவுக்கு இவர் அங்கே வந்து இறங்கும் போதே இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். இவர் அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பார். தங்கியிருந்துட்டு அந்த பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு உரையாற்றுறதாக இருக்கும். அந்த அங்கே பணியாற்றக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் எல்லாருமே இவர்கிட்ட வந்து பேசுவாங்க, இவருக்கு மிகப்பெரிய மரியாதை மதிப்பு கொடுப்பாங்க. மறுநாள் அந்த கான்ஃபரன்ஸு அந்த கான்ஃபரன்ஸில் இவர் கலந்துக்கிட்டு இவர் எப்போ அந்த சொற்பொழிவு ஆற்ற போகிறத ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. நாளைக்கு வந்து மேக்ஸ் வந்து அப்படியே ஒரு நீண்ட சொற்பொழிவு ஆற்ற போகிறாரு,
அதை நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்கணும். அவர் என்ன பேச போகிறாரு, என்ன எழுதி வச்சுருக்காரு, ஏன்னா அவர் ரொம்ப ஆழமாக இருக்கும் அவருடைய ஆராய்ச்சி. அதை வந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க மறுநாள் அதை கேட்குறதுல. இதுக்கடையில் வந்து அந்த அந்த வந்த அன்னைக்கு நைட்டு வந்து நான் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் படுக்கையில் படுத்து தூங்கிட்டு இருப்பார் மேக்ஸு. தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு கனவு. அந்த கனவில் வந்து இவர் ஒய்ஃப் சாம் கிழவர் இருக்கால, சாம் கிழவை நாவலாசிரியர் ஹெய்னர் முல்லருக்கும் சாம் கிழவும் வந்து படுக்கறையில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியும், ரெண்டு பேர் கடையில் உடல் உறவு நடக்கிற மாதிரி கனவு இவருக்கு. இவர் ஏற்கனவே அந்த ஹெய்னர் முல்லர் மேட்டரில் இவர் வந்து கோவப்பட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு வெறுப்பில் இருக்கார். இப்போ கனவுல வந்து ஹெய்னர் முல்லர் வந்து இவருடைய மனைவி கூட நெருக்கமாக இருக்கிறது மாதிரி இவருக்கு கனவு வருது. கனவு வந்தவுடனே அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு போய் அப்படியே எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. இவருக்கு வந்து அப்படியே முகமெல்லாம் வேர்த்து வியர்வை முகமெல்லாம் வேர்த்துருச்சு. இவர் வந்து உண்மையிலேயே நடந்துருச்சுன்ற டைப்பில் இவர் நினச்சிட்டு இருக்காரு. கடைசியில் எதுவுமே எந்திரிச்சு பார்த்தா கனவு என்னையாது, நம்ம இங்கே வந்துட்டோம், நம்ம ஏற்கனவே அந்த ஆள் மேலே சந்தேகப்பட்டோம், நம்ம ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து இங்கே வந்த பிறகு பார்த்தா கனவுல வந்து அவன் நம்ம ஒய்ஃபோட வந்து படுக்கையில் படுத்து கிடக்கிறான். ரெண்டு பேருக்கும் இடையில் உடல் உறவு நடக்குதா அப்படின்ற மாதிரி நினச்சி ஒருவேளை அப்படி நம்ம இங்கே, ஏன்னா அந்த ஊரை விட்டு நம்ம இங்கே வந்துட்டோம், நம்ம இல்லாத நேரத்தில் அப்படி ஏதாவது நடந்துருக்குமோ ரெண்டு பேருக்கு இடையில், நம்ம ஏன்னா அங்கே வந்து பக்கத்தில் நம்ம இல்லையே, நம்ம தான் கிளம்பி இங்கே வந்துட்டோம்ல, அங்கே ஏதாவது நடந்திருக்குமோ, ரெண்டு பேருக்கு இடையில் ஏதாவது கனெக்ஷன் ஆகிருக்குமோ, ரெண்டு பேரும் படுக்கையில் படுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இவர் நினச்சோடனே இவருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த ஆராய்ச்சி கட்டுரையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பல்கலைக்கழகத்தில் போய் மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் போய் பேசணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இவர் தான் அதில் சீஃப் கெஸ்ட்டே. இவர் இவர் வந்து இவருடைய உரையை கேட்குறதுக்கு எல்லோரும் ஆவலாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூழல். இவருக்கு என்னென்னா ஃபேமிலி பிரச்சனை, அந்த குடும்ப பிரச்சனையை வந்து இப்படி நினச்ச உடனே இவருக்கு போய் இந்த பல்கலைக்கழகத்துக்கு போகிறதோ அங்கே வந்து உரையாற்றுறதோ அந்த ஆராய்ச்சி கட்டுரையை வந்து மாணவர் மாணவிகளுக்கு மத்தியில் போய் வாசு காமிக்கிறது அதிலெல்லாம் இப்போ ஆர்வம் போயிடுச்சு. இப்போ கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கே போயிடணுன்ற தீர்மானத்துக்கு இவர் வந்துடுறாரு. மறுநாள் இதில் வந்து அவர் காலில் பொழுது விடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, நான் வந்து அப்படியே அந்த யூனிவர்சிட்டியில் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து நான் வந்து வாசிக்கிற லெவலில் இப்போ என்னுடைய மனநிலை இல்லை, அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது, நான் இப்போ இம்மிடியேட்டாக கிளம்பி ஜோகன்னஸ்பர்க்கு இப்போ நான் போயே ஆகணும், எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவர் வந்து ஃப்ளைட்டில் ஏறுகிறாரு. அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பல்கலைக்கழகத்தில், அவங்க வந்து அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. என்ன அது கிட்டத்தட்ட இவர் இவ்வளோ பெரிய பேராசிரியர் அங்கேருந்து வந்திருக்காரு, இதுக்குன்னே வந்தவர், என்ன பிரச்சனை, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு, மரணக்காலில் வந்து பொழுது விடிஞ்சானே பார்த்தா ஊர் கிளம்பணுன்றாரு. என்ன அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது, ஒரே குழப்பமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவங்க எவ்வளோ அவரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, பட் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டார். அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து ஜோகன்னஸ்பர்க் வந்துடுவார். வந்தவர் நேராக வீட்டுக்கும் போக மாட்டார், அந்த ஊர்லேயே போய் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து அங்கே பேசாமல் தங்கிடுவார். ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு இவர் வந்து இப்போ டெஸ்டிங், அதாவது சோதிச்சு பார்க்குறாரு, நம்ம இல்லாத நேரத்தில் ஒய்ஃபுக்கும் அந்த ஆளுக்கு ஏதாவது கனெக்ஷன் ஏதாவது இருக்குதா, நம்ம அப்படி இருந்துச்சுன்னா கையங்களவுமா பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் இவர் வீட்டுக்கு போகிறதுனா நேராக போய் கதவு தட்டலாம், அப்படி போகாமல் இவர் வந்து அப்படியே வேவு பார்க்குறது அப்படின்றாங்களே, அப்படியே சுவரேறி குதிச்சு இப்படியெல்லாம் பல மேட்டர்லாம் பண்ணுவார். சுவரேறி குதிச்சு உள்ளே குதிச்சு அப்படியே அந்த ஜன்னல் வழி போய் உள்ளே ஏதாவது நடக்குதா அப்படி இப்படின்ற மாதிரி திருட்டுத்தனமாக ஏதாவது பார்க்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி போய் இந்த இதில் என்ன பெரிய சிக்கலாகி போயிருந்தா, இந்த இவர் இந்த வேவு பார்க்குற மேட்டர்கள் இருக்குல்ல, இதில் போனோடனே அவர் ஒய்ஃபுக்கிட்டே போய் இவர் பிடிபட்டுருவார். திடீர்னு பார்த்தா இவர் அப்படியே அதை அந்த இடத்த விட்டு நகரலாம்னு சொல்லி பார்ப்பாரு. ஒய்ஃபு இவரை பார்த்துறோம், என்ன இருந்தாலும் வந்து சோரியர் குதிச்சு வந்து இந்த இடத்துல வீட்டை சுற்றிக்கிட்டு கிடக்கிறாரு, இன்னும் வீட்டுக்கே வராமல் அப்படின்ற மாதிரி ஆயிரும். இவர் பேக்குக்கெல்லாம் ஒன்று இருக்கும், வெறுங்க ஏன்னா பேக்கெல்லாம் அங்கே வந்து ரூமில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். நம்ம மேலே சந்தேகப்பட்டு இந்த ஆள் வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்கும் போது இவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும். இன்னும் அதை நம்ம கணவன் வந்து கடைசியில் இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற பேராசிரியராக இருக்க ஒரு ஆள் கடைசியில் இதை மாதிரி ஒரு சாதாரண பாமர மனிதன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தேக குணத்தோடு நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் திருட்டுத்தனமாக சுவரேறி சொந்த வீட்லேயே சுவரேறி குதிச்சு வந்துட்டு அப்படியே திருட்டுத்தனமாக ஜன்னல் வழி உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி இருந்தாலும் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி பார்த்து இவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதையே போயிடுது. கேவலமாக அந்த அம்மா பார்க்குது, இவர் கூணி குறுகி ஒய்ஃப் முன்னாடியே நின்றுக்கிட்டு இருக்காரு. இதுக்கடையில் அந்த போய் அவருடைய அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து நிறைய வீட்டுக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கிடுவோம். வந்த பிறகு மறுபடியும் ஒரு கல்லூரிக்கு போகிறாரு, யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. யூனிவர்சிட்டிக்கு போய் அவர் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதுக்கு பிறகு தான் ஒரு ஸ்டேஜ் தெரியாது. இவர் போன பிறகு இவரும் ஹெய்னர் முல்லரும் வீட்டில் தங்கலை, அதுக்கு பிறகு அவர் அப்படியே போய் பல்கலைக்கழகத்தில் எங்கே ஒரு அறையில் போய் தங்கிக்கிறார் தங்கிட்டாருன்ற ஒரு தகவல் கிடைக்கிது. இப்போ என்னென்னா இவர் கல்லூரிக்கு போயாச்சு,
யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு போன பிறகு மாணவர் மாணவிகள் எல்லோரும் வராங்க, கல்லூரி பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எல்லோரும் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில் வந்து மேக்ஸ் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹெய்னர் முல்லரும் அதில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் அந்த கேப்டவுனுக்கு போனது வந்தது இந்த விஷயங்கள் இதை பற்றிலாம் இது பண்ணும்போது ஏதோ ஒரு அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக இப்போ அந்த காலேஜில் இருக்கும்போது பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் அப்படியே அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று வந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹெய்னர் மில்லர் வந்து அப்படியே கிண்டல் கேளியாக எனத்தையாவது சொல்லி அப்படின்னு வரும்போது ஏற்கனவே ஹெய்னர் மில்லர் மேலே ஒரு பொறாமையாகவும் எரிச்சலாகவும் அவர் மேலே ஒரு கோபத்துடன் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து மனசை வந்து அடக்க முடியாமல் பலர்னு ஒரு கணத்தில் ஒரு அற கொடுத்துட்றாரு ஹெய்னர் மில்லரை. அவன் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளன், ஹெய்னர் மில்லரை அடிச்சிடுறாரு. எல்லாருக்கும் முன்னாடி யூனிவர்சிட்டியில் வந்து அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் நடக்குது, அது யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி அப்படியே வெட்ட வெளியில் நடக்குது, பட்ட பகலில் அடி வாங்குறாரு ஹெய்னர் மில்லர். அந்த ஹெய்னர் மில்லரை வந்து கல்லூரி பேராசிரியர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய கல்லூரி பேராசிரியர் அடிக்கிறாருன்னொடனே அது பெரிய இஷ்யூ ஆயிடுது. எல்லாருமே அப்படியே வில வளர்த்து போய் பார்க்குறாங்க, என்னையா இது, நம்ம ப்ரொஃபஸருக்கு என்னாச்சு, எப்போவுமே சும்மா சாதாரணமாக எல்லாருக்கூடிய ரொம்ப சாதாரணமாக அப்படியே கோபமே இல்லாமல் நல்லா இயல்பாக நல்ல சிரிச்ச முகத்தோடு பழகுவார், இவர் எப்படி ஏன் இப்படி மிருகம் மாதிரி மாதிரி எங்கேருந்து வந்துச்சு இந்த ஆவேசம், எதுக்காக இந்த ஆளை போட்டு அடிக்கணும் அப்படின்றது புரியாது. அந்த ஆள் வந்து உத வாங்கினோடனே அவனால் நம்பவே முடியாது. நம்ம அந்த ஆள் இயல்பாச்சு, அந்த ஆளுடைய இயல்பு அது, அந்த பேசுகிறதுன்றது அவனுடைய குணம். அது சிரிச்சுக்கிட்டே சில பேர் வந்து அப்படியே சும்மா சார் கிண்டல் கேள்வியோடு பேசுவாங்கள்ல, அது இயல்பாக அவங்களுடைய குணம் அது, அவ்வளோதான். அவர் வந்து வேணும்னே யாரையும் டீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா ஹெய்னர் மில்லர் பேசலை. ஆனால் ஹெய்னர் மில்லர் வந்து இப்போ அடி ஒரு ஆள் மேக்ஸ் அடித்த உடனே அவரால் தாங்க முடியாது. ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம இவ்வளோ கூட நல்லா பழகுவார் பேசுவார், அவங்க வீட்டிலலாம் நம்மளை கூப்பிட்டு போய் அன்பு பாசோட சாப்பாடெல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நம்ம உடம்பெல்லாம் கவனித்து இப்படிலாம் இருந்தவர் வந்து மேக்ஸ் வந்து நம்மளை போட்டு ஏன் அடித்தார் அப்படின்னு அந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியாது. இது கனவா நனவான்ற மாதிரி ஆயிரும். இந்த அப்போ கூட இது உண்மையாகவே அந்த மேக்ஸ் நம்மளை அடித்தாரா அப்படின்ற மாதிரி நினச்சி அவன் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு ஃப்ரீஸ் ஆகி போயிடுவார் அந்த ஹெய்னர் மில்லர். இதுக்கடையில் வந்து ஹெய்னர் மில்லரை இவர் பேராசிரியர் அடித்தாருன்னொடனே அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இவரை வந்து வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க நடவடிக்கை. அதனால் இப்படி ஒரு பெரிய ஒரு கேவலமான ஒரு காரியத்தை வந்து பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முன்னாடியும் ஆசிரியர்கள் முன்னாடியும் நீங்கள் பண்ணதுனால சில நாட்களுக்கு நீங்கள் கல்லூரி பக்கமே யூனிவர்சிட்டி பக்கமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு தண்டனைன்னு சொல்லி அவருக்கு கொடுக்கணும்னு இருக்கா யூனிவர்சிட்டி வந்து அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து வச்சுருவாங்க. இவர் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கிடப்பார், அப்படியே கிட்டத்தட்ட வேலையை விட்டு தூக்குன மாதிரி தான், அப்படியே வேலையை விட்டு அப்படியே இல்லாமல் அப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பார். கல்லூரி வந்து பல்கலைக்கழகம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துருச்சே அப்படின்ற மாதிரி இது மனைவிக்கு இதில் என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இவருக்கு தெரிஞ்சிடும். இவர் அங்கே கேப்டனுக்கு போன பிறகு இவர் வந்து வீட்டில் தங்காமல் போய் பல்கலைக்கழகத்தில் கூடிய ஒரு அறையில் இருந்த ஆள் ஹெய்னர் மில்லர் தங்கினார்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது ஹெய்னர் மில்லருக்கும் இவருடைய மனைவிக்கும் இடையில் சாம் கிளவுக்கு இடையில் அப்படி எந்த விதமான தவறான உறவும் எதுவும் கிடையவே கிடையாது. அவர் சும்மா வந்து எக்ஸசைஸு இந்த உடற்பயிற்சி இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரே தவிர மற்றபடி அந்த ஆளுக்கு அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது. அப்படியே ஒரு இவருடைய மனைவி மேலே அப்படியே ஒரு விருப்பத்தை வச்சுக்கிட்டு அதை எப்படியாவது அடையணும்னு நினச்சிக்கிட்டு அந்த பேட்டர்னெலாம் அந்த ஆளுக்கு இல்லவே இல்லை. இவருடைய மனைவியும் அப்படி கிடையாதுன்றதெல்லாம் இவருக்கு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சிடும். ரெண்டு பேருமே நல்லவங்க தான், அந்த ஆளும் நல்லவர் தான், மனைவியும் நல்லவ தான், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் எந்த விதமான தவறான எண்ணமும் இல்லை, நம்ம அப்படி நினச்சது நம்ம தப்பு அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிடும். இதுக்காக மனைவிட்டையும் இவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி நான் தெரியாமல் உன் மேலே சந்தேகப்பட்டேன்ற மாதிரி என்ன போடுவார் சொல்லுவார். ஹெய்னர் மில்லர்ட்டையும் போய் மன்னிப்பு கேட்பார், நான் தெரியாமல் வந்து உங்கள் மேலே சந்தேகப்பட்டேன், உங்களை அடித்தது மிகப்பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்லாம் போய் மன்னிப்பு கேட்பார். இது இதுக்கிடையில் வந்து இவர் வந்து வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். இவருடைய மனைவி வந்து வெளிநாட்டில் போய் உயர் படிப்பு எஜுகேஷன் கல்வி விஷயத்தில் இன்னும் வந்து நிறையா படிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அந்த அவருடைய மனைவி வந்து ஃபாரினுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பி போகும்போது இவர் எவ்வளோ தடுத்து பார்ப்பார், நீ வந்து கொஞ்சம் எதுக்கு இது தேவையா, நான் தான் உங்கள்ட மன்னிப்பு கேட்டேன்ல, நீ வந்து வீட்டில் இருக்கலாம்ல அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. சரி நீங்கள் வீட்டில் இருங்க, நான் வந்து ஒரு மனசுக்குள்ளே இன்னும் எவ்வளோ விஷயங்கள் அடைஞ்சு இன்னும் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு நான் போகணும்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய கல்வி அறிவை நான் பெருசாக வளர்த்துக்கிறணும், அதுக்காக நான் அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் போய் நான் படித்து தான் ஆகணும், குட் பை, நான் கிளம்புறேன், நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டே இருப்பா. இவர் அப்படியே கவலையான தொங்கி போன முகத்தோடு இவர் அவள் போகிறதையே பார்த்துக்கிட்டு மேக்ஸ் நின்றுக்கிட்டு இருப்பார். இதுதான் கேச்சிங் ஃபீலிங்ஸ் திரைப்படத்தினுடைய கதை. இதில் வந்து அந்த இயக்குனரே அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு நான் சொல்லிட்டேன். இதில் வந்து அந்த எழுத்தாளர் ஹெய்னர் மில்லர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது புகழ்பெற்ற நடிகரான ஆண்ட்ரூ பக்லாண்ட்.
மிக அற்புதமாக நடிச்சிருக்காரு. அந்த உண்மையாகவே அந்த எழுத்தாளர் கேரக்டரில் அவர் எழுத்தாளனாகவே வாழ்ந்திருக்காரு. இதை ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ நம்ம வீடுகளில் நடக்கிற கதை மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் தமிழகத்தில் எங்கே வேணாலும் இதே பேட்டர்ன் ஸ்டோரிஸ் வந்து எல்லா வீடுகளையுமே நம்ம சுற்றி இருக்கவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம நண்பர்கள், இது மாதிரி இப்போ பல பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் வந்து இதை. இப்போ அதனால் இதை வந்து தென்னாப்பிரிக்க திரைப்படமாக இருந்தால் கூட நம்ம ஒரு இந்திய திரைப்படத்தை பார்க்குற உணர்வோடையே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். படம் முடிஞ்ச பிறகும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே பசுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க.